ஹாய் நண்பா, இன்றைக்கி சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து நல்ல நிம்மதியாக தூங்கலாம். ஸோ ஒரு தரமான ஒரு சம்பவம் இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்குது. எஸ் போன வருஷம் பாதியிலே நின்று போன, ஐ மீன் இந்த வருஷம் தான், இந்த வருஷம் பாதியிலே நின்று போன ஒரு ஐபிஎல் இந்த கொரோனானால மறுபடியும் போன வருஷம் மாதிரியே ஃபாரின் கண்ட்ரியில் வந்து நடந்துட்டுருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் எப்போவுமே வந்து ஒரு பெரிய ரைவல்ரியாக தான் இருக்கும். ஸோ முதல் மேட்சே ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக சிஎஸ்கே மும்பை மேட்ச்சை ஃபஸ்ட்டு போட்டாங்க. இது மேட்ச்னே சொல்ல முடியாது, சிஎஸ்கே அண்ட் மும்பை இவங்க ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்கனாலே வந்து அது ஒரு வார்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்போட, ஆனால் பட் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்குள்ள ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு தடையுமே வந்து மும்பை கூட மோதுறப்போ அட்மோஸ்ட் நிறைய மேட்ச் வந்து தோற்று தான் போயிருக்கும். யாராவது ஒரு ஆள் அடித்து தோக்கடிச்சிருவாங்க, இல்லைனா வந்து பவுலிங்கில் நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ அப்படி தான் போயிட்டு இருந்தது. சரி ஓகே, இன்னைக்கு எப்போவுமே இருக்க ஒரு நம்பிக்கையோட தான் மேட்ச் பார்க்க ஆரம்பித்தோம். பேட்டிங் அண்டு ஃபஸ்ட்டு வந்து இறங்கினோடனே ஃபேஃப் டக் அவுட்டு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இன்றைக்கி மேட்சும் கையை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் ஒரு நெகட்டிவ் வைப்போடு தான் இன்றைக்கி மேட்சே ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அந்த நெகட்டிவ் வைப் இன்னும் அதிகமாக்கிற மாதிரி தான் அடுத்தடுத்த விக்கெட்டும் விழுந்தது. மொயினலியும் டக் அவுட்டு, அதுக்கப்புறம் 52 இன்ஜுரின்ட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் நம்ம ரெய்னா இறங்கினார். ரெய்னாவும் போல்ட் ஓவரில் வந்து என்னம்மா போடுறான், பேட்டே வந்து உடையிற அளவுக்கு பவுலிங் போடுறப்போ நம்ம போல்ட்டு. ஸோ பேட்டு செதறது ஒரு பக்கம் அண்ட் கேட்சும் போயிடுச்சு, அவ்வளோதான், மேட்சே நம்ம கை மீறி போயிடுச்சு. அப்போது நம்மளோட அதிகபட்ச ஆசை என்னவா இருந்தது அப்படின்னா, எப்படியாவது கஷ்டப்பட்டு 49 தாண்டிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் சத்தியமாக நான் நினச்சேன். ஸோ பரவாயில்ல, அடித்து அது 49-50 ஒரு பக்கம் நம்ம ருத்ராஜ் மட்டும் அப்படியே நின்றுட்டு இருந்தார். ஸோ அப்பப்போ அவர் கரெக்டாக டைம் பார்த்து அடிச்சிட்டு இருந்தார். சரி ஓகே, ருத்ராஜ் இருக்கிறதுனால ஒரு ஓரளவு எக்ஸ்பெக்டட் ஒரு 120 வரதே ரொம்ப கஷ்டம்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். பட் ருத்ராஜ் ஒரு பக்கம் நின்று நிதானமாக பொறுமையாக அடிச்சிட்டு இருந்தார். ஓகே, அது பக்கம் ஸ்கோரும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஓவரும் முடிய போகிற நிலமை. அப்புறம் நம்ம ஜடேஜா கிட்ட வழக்கம் போல் ஒரு தரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்தோம். சிக்ஸ்லாம் பயங்கரமாக வெளுத்து ஸ்கோரை ஏற்று வந்துட்டு, பட் ஜடேஜாவும் ரொம்ப பொறுமையாக ஆடினார். அண்ட் ஒரு கட்டத்தில் அவரும் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் நம்ம பிராவோ வந்ததுக்கப்புறம் தான் மேட்சே வந்து சூடு பிடிச்சி பயங்கரமாக மாற ஆரம்பிச்சது. பிராவோ வந்து 2 சிக்ஸ் வெளுத்தாரு பாருங்கள், போல்ட் ஓவரே வந்து பிரித்து மேய்ஞ்சிட்டாரு பிராவோ. அந்த ஒரு ஓவர் தான் வந்து மேட்சோட ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லணும். அண்ட் முக்கியமாக இன்றைக்கி ஒரு ஆள் ஒன் மேன் ஷோ காட்டினார் அப்படின்னா நம்ம ருத்ராஜ் மட்டும்தான். மித்த யாரோட ஸ்கோருமே பெருசாக ஒன்றுமே இல்லை. பிராவோ அடித்த அந்த ஒரு 20+, அதுக்கப்புறம் நம்ம இவர் ஜடேஜா அடித்த ஒரு 20+, அவ்வளோதான். மித்தவங்க எல்லாமே 0-0, 0-4, 6 அவ்வளோதான் இருந்தது டோட்டல் ஸ்கோரே. பட் ஒன் மேன் ஷோவாக நம்ம ருத்ராஜ் கைக்வாட் நின்று வெளுத்து மாஸ் காட்டிட்டாரு. ருத்ராஜ் இல்லை அப்படின்னா இன்றைக்கி மேட்ச் காலி. அண்டு முக்கியமாக பொல்லார்ட் விக்கெட் எடுக்கலைனாலும் மேட்ச் காலி. ஒரு 156 ஒரு ஈஸியாக அவங்களும் அடிக்கக்கூடிய ஒரு ஸ்கோர் தான். பட் இருந்தாலும் பொல்லார்ட் இருக்கிற வரைக்கும் நமக்குள்ள அந்த ஒரு பீதி எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா போன வருஷம், அதாவது நடந்த மேட்ச், லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை, பொல்லார்ட் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. என்ன பக்கம் போட்டாலும் வெளுத்து 6-6, 6-6, 6 மனுஷனாக அந்த வெஸ்ட் இண்டீஸ்காரவங்கெல்லாம் அப்படி அடிக்கிறாங்க. சரி ஓகே, பட் இருந்தாலும் ஒரு சின்ன நம்பிக்கை நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சின்னதாக தான் நம்பிக்கை, பெருசாக ஒன்றும் கிடையாது. பொல்லார்ட் இருக்கிற வரைக்கும் வந்து பெருசாலாம் எதிர்பார்க்கவே முடியாது. மேட்ச் ஆரம்பிச்சிது, அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கே நம்ம குவிண்டன் டிகாக்கு வந்து வெளுக்க ஆரம்பித்தார். ஓகே ரைட்டு, இவங்க வந்து நம்மக்கிட்ட இருக்க ரன் ரேட்டையும் குறைச்சி விட்ருவாங்க அப்படின்னு தான் நினச்சோம். ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம தான் ஹையஸ்ட் ரன் ரேட் இருக்கும், +1 இருக்கும். ஸோ அதையும் குறைச்சி விட்ருவாங்கன்ட்டு நினச்சி தான் உட்காந்துருந்தோம். ஸோ நம்ம மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறப்பையும், நம்ம இன்னிங்ஸ் நம்ம பேட்டிங் ஸ்டார்ட் ஆகிறப்பையும் அதிகமான ஒரு நெகட்டிவ் வைப் தான். அண்ட் இவங்க ஸ்டார்ட் பண்ணுறப்பையும் அதிகமான ஒரு நெகட்டிவ் வைப்பில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் குவிண்டன் டிகாக் நம்ம டோனி ரிவ்யூ சிஸ்டம் மூலயமா அவர் போடவில்லை அப்படின்ட்டு அடிச்சு வரட்டியாச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு விக்கெட்டாக உள்ள 2nd விக்கெட் விழுந்துச்சு, அதுக்கப்புறம் ஸ்கையோட விக்கெட் விழுந்துச்சு. பட் என்ன தான் இத்தனை விக்கெட் விழுந்துட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அடுத்து பொல்லாடு இறங்கிடுவானேன்னு சொல்லிட்டு ஒரு பீதி இருந்துக்கிட்டே தான் இருந்தது. மேட்ச் முழுக்க பொல்லாடு விக்கெட் ஆகிற வரைக்கும் அந்த பொல்லாடை பற்றின ஒரு பீதி இருந்துக்கிட்டே தான் இருந்தது. அந்த மாதிரி ஒரு மேட்ச் ஆடின அந்த ஒரு மனுஷன், சிஎஸ்கே பார்த்தா மட்டும் அவனுக்கு வெறி வந்துடும் போல். அப்படி ஆடுவான் பொல்லாடு இறங்கினா, ஃபஸ்ட்டு ஒரு 4 போச்சு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் ஒரு 6 போச்சு, ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாரு. நம்மளும் வந்து தான் முடிஞ்சு நினச்சிட்டு இருந்தப்போ அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்தது. நம்ம ஹேசல்வுட் வந்து பொல்லாடோட விக்கெட் எடுத்தார். அப்படி விக்கெட் எடுத்தும் கூட ஒத்துக்கல பார்த்தீங்களா, ரிவ்யூ கேட்டார் நம்ம பொல்லாடு. பட் அது க்ளீனான விக்கெட்டு, தெளிவாக தெரிஞ்சது எல்பிடபிள்யூ அவுட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பொல்லாடு அமிச்சாச்சு, அவ்வளோதான். பொல்லாடு போனதுக்கப்புறமேட்டுமே நமக்குள்ள ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். மேட்ச் இன்னைக்கு நம்ம கையில் தான் இருந்தது. இருந்தாலும் போக போக கடைசியில் ஒரு 4-6 எல்லாம் போகிறத பார்த்தோன்னே ஒரு பீதி ஆச்சு. ஐயோ, பொல்லாடை தூக்கியுமே இவங்க வந்து அடிச்சு ஜெயிச்சு விட்டுவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீதி இருந்தது.
பட் பரவாயில்ல, கடைசியில் வரிசையாக விக்கெட் நம்ம பிராவோ ஓவரில் விழுந்தது. அதுக்கப்புறம் மேட்ச் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம கைக்கு மாறிடுச்சு. ஸோ ஒரு ஒரு ரொம்ப எதிர்பார்த்த ஒரு மேட்ச்சு அண்ட் எதிர்பார்த்த ஒரு விக்ட்ரி கிடச்சிது அப்படிங்கிறப்போ உண்மையிலுமே சந்தோஷமாக தான் இருந்தது. ஏன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு மைண்ட் செட்டில் தான் இன்றைக்கி மேட்ச் பார்க்கவே ஆரம்பித்தோம். ஃபஸ்ட் ஓவரில் அப்படி தான் இருந்தது, பட் கடைசி ஓவரில் அப்படியே டோட்டலாக மைண்ட் செட் மாறிடுச்சு. எனிவே ஒரு தரமான ஒரு கம்பேக், இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிச்சா அழகாக பிளே ஆஃப் போயிடலாம். ஸோ பிளே ஆஃப் போடுறது கன்ஃபார்ம். அண்ட் அதுக்கடுத்து யார் யாரெல்லாம் பிளே ஆஃப் வராங்க அண்ட் இந்த வருஷம் வந்து கப்பில் யார் பேர் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே நண்பா, ஸோ இன்றைக்கி நடந்த மேட்ச்சில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹைலைட்டான ஒரு மூமெண்ட், ஏதாவது ஒரு விஷயம், இந்த ஒரு மூமெண்ட்டு தான் இந்த மேட்ச்சையே மாற்றுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம அடுத்த இன்னொரு சந்திக்கலாம் நண்பா. அண்டில் தென் டேக் கேர், பாய்.